ஐரோப்பாவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி. பிரான்ஸ் எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை. ஐரோப்பாவில் கொரோனா வைரஸ் தடுப்பூசிக்கான பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை தயாரிக்கும் நடவடிக்கையில் பிரான்ஸ் ஈடுபட்டுள்ளது. அமெரிக்காவின் ஃபைசர் பயோஎன்டெக் மற்றும் மாடர்னா கொரோனா தடுப்பூசிகளின் விநியோகம் பெருமளவில் தடைப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவற்றை பிரான்சின் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் மூலம் தயாரிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. TF1 தொலைக்காட்சியில் சிறப்பு நேர்காணல் வழங்கிய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் இந்த தகவலையும் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி தயாரிப்புக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதனை தயார்படுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டு நிறுவனமான ஃபைசர் பயோஎன்டெக் தடுப்பூசியை டெல்ஃபார்ம் நிறுவனமும் மாடர்னா தடுப்பூசியினை ரெசிஃபார்ம் நிறுவனமும் தயாரிக்க உள்ளன. இவற்றுடன் சனோஃபி மருந்து ஆய்வகமும் ஃபரேவோ நிறுவனமும் கொரோனா தடுப்பூசிகளை தயாரிக்க உள்ளன எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பிரான்சின் இந்த நடவடிக்கை காரணமாக ஐரோப்பாவில் தடைப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசி விநியோகம் கணிசமான அளவு பூர்த்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை ரஷ்யாவின் புதிய தடுப்பு மருந்தான ஸ்புட்னிக் வி என அழைக்கப்படும் தடுப்பூசிகள் பிரெஞ்சு மருத்துவ குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டதன் பின்னர் நாட்டில் பயன்படுத்துவது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என ஜனாதிபதி மேக்ரோன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.